கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க ஆதிஸ்டனா கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666 ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஹாப்பி நியூ இயர் 2021 இரண்டாவது வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறார் கடந்த ஆண்டு மிக மோசமான சவால்கள் நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டி இருந்தது அதுக்காக அடுத்த ஆண்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் 2021 நம்ம அனைவருக்குமே நல்ல பலன்களை இறைவனுடைய அருளால் நடக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் வாழ்த்து ஸோ உங்களுடைய நண்பர்களோட உங்கள் உறவுகளோட நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது துவளாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி நல்ல பலன்களை அடையிறது இல்லையா வேறு ஒருவத்திற்கு கஷ்டம் வருது இல்லை நோய்கள் வருதும் போது நம்ம ஒன்றா பிரார்த்தனை பண்ணுறது இல்லையா அந்த மாதிரி ஒரு நூற்றாண்டில் ஒரு ஆண்டு நமக்கு சரியான பலன்கள் கொடுக்கலை பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் நம்ம சந்தித்தது உண்மைதான் ஆனால் இதுவே தான் தொடரும் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கிடையாது மாற்றங்கள் நிறைந்து தான் உலக வாழ்க்கை ஸோ நம்ம எல்லோரும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்மளுடைய உத்வேகத்தோட நம்மளுடைய நல்ல எண்ணங்களோட ஒருவரை ஒருவர் வாழ்த்திக்குவோம் ஸோ 2021 அனைவருக்குமே நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த ப்ரோக்ராமில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே ஒரு நல்ல பலன்கள் ஏற்படட்டும் உங்களுடைய கரியர் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் உங்களுடைய குழந்தைகள் ப்ளஸ் உங்களுடைய பெரியவங்க ப்ராப்பர்ட்டி நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் எல்லா பிளானுமே நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் 2021 நீங்களும் இதே போல் எல்லாரையும் வாழ்த்துங்க நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டை நாம் சந்தோஷமாக எதிர்கொள்வோம் நல்ல பலனோட வாழ்க்கையை வாழ்வோம் தேங்க்யூ இப்போ டீட்டெயிலாக இந்த 2021 இண்டிவிஜுவல் ராசி பலனை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் கூர்ந்து கவனிங்க உலகளாவிய பலன்கள் அப்படிங்கிறது வேறு ஒவ்வொரு தனி மனிதனுடைய ராசி பலன் என்பது வேறு இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ முடியும் போது அந்த லிங்க் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதையும் பார்க்கலாம் உலகளாவிய மாற்றங்கள் தனி மனித ராசி பலன்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பொறுத்த முடியாது ஸோ ஒரு தனி மனித ராசி பலன் அப்படிங்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு தனி மனிதனுடைய ராசிக்குண்டான பலன்களை உலகளாவிய மாற்றங்களோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது அதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ முடியும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு 2021 தனித்தனிய உங்கள் ஒவ்வொரு ராசியுடைய மேஷம் முதல் மீனம் வரை நீங்கள் சிம்மம் இருக்கலாம் கடகம் இருக்கலாம் கன்னி துலாம் மகரம் கும்பம் எந்த ராசியை சேர்ந்திருந்தாலும் தனுசாக இருந்தாலும் சரி தனித்தனியே ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக அந்த ஆண்டுக்குண்டான கோள்களுடைய நகர்வை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பலன்களாக நான் கொடுக்குறேன் ஸோ அது உங்களுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் உங்களுடைய லைஃப் பிளான் நெக்ஸ்ட் இயர் 2021 வி ஹவ் லாட் ஆஃப் பிளான்ஸ் எங்களுடைய திட்டங்கள் நிறைய இருக்குது எங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்குது நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கை நகர்த்துறதுன்னு எங்களுக்கு யோசிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி டெஃபினட்டாக கொடுக்கும் தேங்க்யூ ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் 2021 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ்மெண்ட் காரணமான வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி பற்றின உங்களுடைய சிறந்த வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் போடுங்க சிறந்த கமெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ளூடூத் ஹெட்செட் ஒருவருக்கும் செகண்ட் ப்ரைஸ் மொபைல் பவர் பேங்க் ஒருவருக்கும் வழங்கப்படும் இந்த பரிசுகள் இந்த வீடியோவிற்கு வரும் சிறந்த கமெண்ட்ஸுகளுக்கு மட்டுமே நிபந்தனைகளுக்கு உட்பட்டது Thank you for watching Headlines TV மீனம் ராசி 2021 மீனம் இந்த மீன ராசி வந்து கடைசி ராசியா இருந்தாலும் மீனுடைய சிம்பல் கொண்ட உங்க ராசிக்கு இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு டீடைலா பாப்போம் சோ ஹாரோஸ்கோப் சார்ட்டும் உங்க முன்னாடி வந்து நம்ம பிரிப்பேர் பண்ணிருக்கோம் கிளியரா பிளானட்ஸ் எந்த அளவுக்கு ஃபேவர் பண்ண போது மீனம் இந்த ஆண்டு 2021 சாதிக்கக்கூடிய ராசியா இருக்குமா கரியர்ல எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் மீனம் கடைசி ராசி இது வந்து மேஷம் முதல் ராசி இது 12வது ராசி மீனம் இதுதான் வந்து மீனம் அப்படிங்கிற ராசி இங்கிலீஷில் வந்து இதுக்கு பேர் பைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை ஃபஸ்ட் ஹவுஸாக நம்ம எடுத்துப்போம் மீன ராசி அல்லது மீன லக்னம் நீங்கள் இருக்கிறீங்க இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஹவுஸாக எடுத்துப்போம் இதிலேருந்து உங்களுடைய 10th ஹவுஸ் அப்படிங்கிறது தனுசு வீடு இதுதான் உங்களுடைய கரியர் ஹவுஸ் அப்படின்னு பார்ப்போம் ஸோ மீன லக்னம் இல்லை மீன ராசியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரியர் வந்து தனுசு வீடை கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போது மீனமுக்கு இந்த வருஷத்தோட பிகினிங்கில் உள்ள பிளானட்ரி பொசிஷனில் கரியர் பிளானட் ஜூபிட்டர் 11th ஹவுஸில் பொசிஷன் ஆகிருக்கு வித் சாட்டர்ன் சனி இந்த வீட்டுக்கு வந்து அதிபன் குரு வந்து இந்த இடத்துல வந்து 11வது இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு இப்போ இது நல்லதா கெட்டதா 11வது இடத்துல ஒரு கோல் இருந்தால் நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா 11th ஹவுஸில் உள்ள ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் கன்ஜெக்ஷன் கன்ஃபார்ம்ஸ் ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஸோ கரியரில் நீங்கள் வந்து ஜாப் உங்களுடைய ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருக்கீங்க வேலை மாற்றணும்னு எதிர்பார்த்துருக்கீங்க இல்லை புதுசாக ஒரு வேலை வேணும்னு நினைக்கிறீங்க ஃபாரின் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறீங்க உள்ளூர்லேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க
எந்த ஒரு பலனாக இருந்தாலும் பொதுவாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நேரம் சுபம், நல்ல பலன். ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கிறீங்க, பொலிட்டிஷியனாக இருக்கிறீங்க, யாராக இருந்தாலுமே மீனம்க்கு 11 இடத்துல உள்ள சனியும் குருவும் ஆதாய பலன்களை தரும், லாபகரமான பலன்களை தரும், முன்னேற்றமான பலன்களை தரும், உத்வேகமான பலன்களை தரும். அப்போ இந்த கன்ஜெக்ஷன் வந்து ஒரு எக்ஸலண்ட் கன்ஜெக்ஷன். என்ன காரணம்னா 11, இந்த 11லேருந்து இந்த பார்வையெல்லாம் பாருங்கள், குருவோடைய பார்வை நேராக உங்களுக்கு 5th ஹவுஸில், அதாவது உங்கள் ராசிக்கு 5th இடத்துல குரு பார்வை, குருவோடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7th இடத்துல போய் விழும். அகைன் குருவோடைய பார்வை உங்களுக்கு 3rd ஹவுஸில் கனெக்ட் ஆகுது. ஸோ 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன், நீங்கள் யாருன்னு அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு இடத்தை வந்து இந்த 3rd இடம் கொடுத்துரும். ப்ளஸ் இந்த குருவோடைய பார்வை 5th இடத்துல படியும் போது உங்களுடைய புகழ், நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆவீங்கன்னு அர்த்தம், பிரபலம் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த 5th குரு பார்வை பதியும் போது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளாலையும் உங்களுடைய வாரிசுகளாலையும் நிறைய சந்தோஷங்கள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். குரு பார்வை 7th விழுதுன்னா திருமண பேச்சுக்கள், குடும்ப வாழ்க்கை, திருமண பேச்சு, சுப முகூர்த்தம் இதெல்லாம் நடக்கக்கூடிய பலனும் குரு கொடுத்துருவார். ஸோ குரு கிட்டத்தட்ட கரியர், ஃபேமிலி, சில்ட்ரன், மேரேஜ் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கார். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் பலம். இந்த குரு அதிசார பயிற்சியாக ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரையில் இந்த 12th இடத்துல இருக்கும். இந்த காலகட்டங்கள் அப்போ ஃபேவராக இருக்குமா ஃபேவராக இருக்காதா? சனி பாசிட்டிவாக இருக்குது, ராகு 3rd ஹவுஸில் ரொம்ப ஃபேவராக இருக்குது, கேது 9th ஹவுஸில், குரு பார்வை ராகு மேலே போய் விழுது, இதெல்லாம் பாசிட்டிவ். பட் குரு ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு இந்த அதிசார பயிற்சிகளில் கொஞ்சம் மைனஸ் இருக்குது, பட் ஆனால் அது பெரிய பாதகமாக எடுத்துக்க வேண்டாம். இப்போது இதுதான் வந்து உங்கள் பர்த் சார்ட்டை நான் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தையும் குரு திசையோ இல்லை குருவுடைய பொசிஷன் நல்லா இருந்தால் அந்த பலன் எக்ஸலண்ட்டாக மேட்ச் ஆகிடும். அதுக்கு தான் எவ்ரி மந்த் லைஃப் ஹாரோஸ்கோப் .in வெப்சைட்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஹாரோஸ்கோப்பில் மேட்சிங் பார்க்கும்பொழுது அந்த கம்பேட்டபிலிட்டி, நீங்கள் எப்படி வந்து உங்கள் பர்த் சார்ட்டில் இருக்கோ அதுபடி இப்போ நடக்கக்கூடிய டிரான்சிட் ஃபேவராக இருக்கானு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு எல்லோரும் கேட்டதுனால இப்போது அஸ்ட்ராலஜி நாலேஜை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற சேனலில் உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து ஒரு பிகினர்ஸ் கூட புரிகிற அளவுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தட்ஸில் அஸ்ட்ராலஜி நாலேஜ் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற சேனலை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் .in உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இனிமேல் இந்த மாதிரி பலன்களை பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்குன்றது தான் அதோடைய பாயிண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்போம். இப்போ மீனத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எடுத்திங்கன்னா இந்த 4th ஹவுஸ் மெர்க்குரி எப்படியும் உங்களுக்கு வந்து ஃபேவரான ஒரு மூமெண்ட்டில் வந்துடும். அண்ட் அதர் திங் என்னென்னா 5th ஹவுஸ் சந்திரன் எப்படி பார்த்தாலுமே மாணவர்களுக்கு கூட இந்த முறை வந்து லோக்கலில் படிக்கணும்னு விரும்புகிறீங்களா? லோக்கலில் படிக்கலாம். ஃபாரினில் போய் படிக்கணுமா? அதுக்கும் சான்ஸ் இருக்குது. நினச்ச மாதிரி யூனிவர்சிட்டி கிடைக்குமா? சான்ஸ் இருக்குது. மெடிசன் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், இல்லைனா வந்து என்னுடைய ஃபோக்கஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து டெக்னாலஜி பேஸ்ட் இருக்குது, அதுக்கும் சான்ஸ் வெரி வெரி குட். பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கன்சர்னாக நான் வந்து சேஞ்ச் பண்ணணும், சான்சஸ் ஆர் வெரி குட். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரைட் டைம், பேங்க் லோன்ஸ் கிடைக்குமா? கிடைக்கும். ப்ராஸ்பெரிட்டி, ஒரு வீடு வாங்கணும், ரொம்ப நாளாக வி ஆர் இன் அ பிளான் டு பை அ ப்ராப்பர்ட்டி, எங்கள் சொந்த பூர்வீக வீட்டில் வீடு கட்டணும், இதுக்கும் உங்களுக்கு 5th இடத்துல குரு பார்வை வழிவகுக்கும். பரம்பரை சொத்துலாம் வந்து அழகாக எங்களுக்கு ஷேர் வந்து சேரணும், அதுக்கும் பலன் உண்டு. வழக்குகள்லாம் சாதகமாகணும், அதுக்கும் பலன்கள் உண்டு. நோய்கள் இது வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டோம், இப்போ நோய்கள் இருக்கக்கூடாது. இந்த வருஷத்தாவது நாங்கள் சுறுசுறுப்பாக ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நோய்கள் கொடுக்குற இடம்லாம் பாருங்கள். உங்களுக்கு 6th வீடு, 8th வீடு, 4th வீடு, ஸோ 4 கிளியர், 6 ஆல்சோ கிளியர், 8 ஆல்சோ கிளியர், இந்த 3 இடமும் கிளியராக இருக்கிறதுனால பெரிய நோய்கள் கிடையாது. குருவுடைய பார்வை 6th வீட்டில் ஏப்ரல் 2 ஆகஸ்ட்டில் விடும். அந்த சமயத்தில் ஏற்கனவே ஏதாவது நோய்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன்கள் அடைக்க முடியுமா? இது வரைக்கும் நிறைய கடன் ஆயிடுச்சு, அந்த கடன்களை வந்து நம்ம அடைக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? டெஃபினெட்லி எஸ். இப்போது நிறைய பணம் வந்துருச்சு, லாபம் வந்துருச்சு, ப்ராஃபிட் வந்திருக்கு, கெயின் வந்திருக்கு, எக்ஸ்ட்ராவாக இன்கம் வந்திருக்கு, இன்னொரு கூடுதல் சோர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நிறைய பணம் வச்சுட்டு கடன்காரவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க, இல்லை பேங்க் பீப்புள் வந்து கால் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஏன் அடைக்க மாட்டீங்க? ஸோ இன்கம் இருந்ததுன்னா உங்களுடைய கடன் நீங்கள் அடைக்க முடியும். ஸோ இன்கம் சைடில் பிளானர்ஸ் ஃபேவராக இருக்குது, உங்களுடைய டெப்ஸை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியுன்றதை பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஹோம் மேக்கர், வீட்டு நான் ஒரு இல்லற தரசி, என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு வருமா? நிச்சயமாக வரும். என் குழந்தைகளுக்கு நான் வந்து கல்யாணம் பண்ண முடியுமா? நீங்கள் வந்து ஒரு எல்டர்லி பர்சன், நீங்கள் சப்போஸ் 60s இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் கல்யாணம் நடக்கலை, அவங்க மீன ராசியை சேர்ந்தவங்களாக இருக்காங்க, இல்லை நீங்கள் மீன ராசியை சேர்ந்தவங்களாக இருக்கீங்க, கல்யாணம் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக முடியும். உங்களுடைய ஒரு சுபத்தன்மை அவங்களுக்கு சுபத்தை தரும், அவங்களுடைய சுபத்தன்மை உங்களுக்கு சுபத்தை தரும், இதுக்கும் பலன் உண்டு. குடும்பத்தோடு இணைந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஒரு குலதெய்வ வழிபாடெலாம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் கூட பலன் உண்டு. 11th உள்ள குரு அவருடைய பார்வை 5th பதியும் பொழுது உங்கள் குலத்தின் வழியில் உள்ள பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நேரத்தையும் இது இண்டிகேஷன் கொடுக்குது. வாகனம் வாங்கக்கூடிய வசதிகளை உண்டு பண்ணும், ஒரு பூர்வீக பூமி அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஒரு வசதிகளை உண்டு பண்ணும். ஓவரால் என்ன
மீனம் இவ்வளோ நல்லா இருக்குது, அப்போது இது அப்படியே நடக்குமானா? உங்கள் பேர்த் சார்ட்டில் நான் சொன்னது மாதிரி பிளானட் குரு அதாவது ஜூபிட்டர் எக்ஸலண்ட்டாக இருந்தார்னா, நல்ல தசா புக்தியில் இருந்தீங்கன்னா, நல்ல லக்ன அடிப்படையில் உங்களுக்கு யோக தசைகள் நடந்துட்டு இருந்ததுன்னா, இந்த மீனராசி பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையுமே திருமண வாழ்க்கை, உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய கரியர், உங்கள் பிஸ்னஸ், உங்களுடைய ப்ரொமோஷன், க்ரோத் அண்ட் கெயின், ப்ராஸ்பெரிட்டி, சேவிங்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எல்லாத்துக்குமே ஹைலி ஃபேவரபிள் அண்ட் பாசிட்டிவ் இயராக தான் 2021 இருக்குது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது 2021 ஆண்டுக்கான ஒரு பொதுவான தொகுப்பு. அப்படின்னா என்னென்னா, பிளானட்டரி டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த மாதங்களில் எப்படிப்பட்ட கோள்களுடைய அமைப்பு இருக்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, உங்களுடைய ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் என்ன, உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஜனனகாலமில் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, நீங்கள் பிறக்கும் பொழுது கோள்களுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு யோகம்னு ஒன்று இருக்குது, அவயோகம்னு ஒன்று இருக்குது, நல்ல தசா புக்திகளோடு இருக்கிறீங்களா இல்லை பாவ தச புத்திகள் இருக்கீங்களா, சுபமான தச புத்திகள் இருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பலனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஜாதகத்தை சுயமாக நீங்கள் பாருங்கள், அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ப்ளஸ் இந்த பொதுவான பலனை நீங்கள் அப்படி தான் அதை கம்பேர் பண்ணிக்க முடியும். உங்களுடைய பிறவி ஜாதகத்தோடு இந்த பலனை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது இந்த பொது பலனில் உங்களுக்கு 2021 நிறைய பிளான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்னுடைய கரியருக்கு நான் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஷிஃப்ட் பண்ணணும், என்னுடைய லொக்கேஷன் நான் ஷிஃப்ட் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், எனக்கு ஏற்கனவே மேரேஜ் நடந்து சர்டின் ப்ராப்ளம் இருக்குது, நான் செகண்ட் மேரேஜுக்கு எப்படி இருக்கும் என்னோடய லைஃப் அப்படிங்கிறத பற்றின ப்ரிடிக்ஷன் வேணும், ஒருவேளை குழந்தை பாக்கியம் அல்ல சைல்டு உங்களுடைய குழந்தைகளை பற்றினா சில டீட்டெயில்ஸ் வேணும், அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நான் செக் பண்ணி பார்த்துக்கணும், அவங்க மூலிமா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கணும், என்னுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்கள் மூலிமா எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா, வெஹிக்கிள் வாங்க முடியுமா, இல்லை ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் அப், ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு 2021 எனக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை லாஸ்ட் இயரில் உள்ள கடன் லாஸஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இயர் ஓவர் கம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. என்னோடய திசை எனக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, என்னோடய திசையில் எனக்கு நல்லது நடக்குமா இல்லை வேறு ஏதாவது பாதகமான பலன் நடக்க காத்துட்ருக்கா, இதை பற்றின கேள்விகள் இருக்குது, அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும், உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய குவெஸ்சன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம், ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், அதன் மூலிமா என் கூட நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் பேச முடியும். ஸோ இதுதான் வந்து 2021 உண்டான ஒரு டோட்டல் பிளானட்டரி பொசிஷன்ஸோடைய நான் டிரான்சிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் 2021 ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2021 ஃபார் ஆல். எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. Thank you.